இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே தாயம் திரு அவை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையில மூன்று சிறப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தமிழகத்தில் இன்றைக்கு பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறார்கள் தை திருநாள் என்று சொல்வார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் ஒரு புத்தாண்டை நாம் தொடங்குகிறோம் இந்த பொங்கல் திருநாளில் நாம் எல்லோரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஒருவர் ஒருவருக்கு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிற ஒரு அழகான நாள் உலகமெங்கும் இருக்கிற தமிழ் உறவுகளுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துதல்களையும் இந்த வருடம் முழுவதும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இன்றைக்கு இறைவனுக்கு நீங்கள் இயற்கையின் வாயிலாக நன்றி சொல்லுகிற அதே நேரத்தில் இந்த வருடம் முழுவதும் நன்றி சொல்வதற்கான பல வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு தரும்படியாகவும் உங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துதல்களை அன்பு அன்புமிக்கவர்களே இன்றைக்கு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மற்றும் ஒரு சிறப்பு நாள் என்ன தாய் திருநாட்டினுடைய தமிழகத்தினுடைய மண்ணின் மைந்தர் புனித தேவசகாயம் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் அன்புமிக்கவர்களே ஒரு அரசரிடத்தில் காரியக்காரராக இருந்து யோபுவனுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை பாடமாக எடுத்து அதற்கு பிறகு கத்தோலிக்க திருச்சி மதம் மாறி தன்னுடைய வாழ்வாலும் இறை பணியாலும் பல கிறிஸ்தவர்களுடைய மன மாற்றத்திற்கு காரணமாக இருந்தவர் சுடப்பட்டும் பல்வேறு வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டும் மறைசாட்சியாக கொலை செய்தபொழுது கூட கடவுளுக்கு நன்றி சொல்லி மன்றாடி மனம் தன்னுடைய அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் புனித தேவ சகாயம் அவருடைய பரிந்துரையால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழல்ல விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு அருளுக்காய் இந்த புனித தேவசாகாயம் அவர்களுடைய பரிந்துரையால் மன்றாடி செவிப்போம் மூன்றாவது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி குழந்தை இயேசுவனுடைய திருநாளை இன்றைக்கு உலகமெங்கும் அதுவும் குறிப்பாக குழந்தை இயேசுவனுடைய விழாவை பல இடங்களில் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு வாரமாக என்னுடைய இந்த மன்னா வீடியோக்களில் இந்த பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும் நீங்கள்லாம் யோசிச்சிருக்கலாம் ஃபாதர் எங்கே போயிட்டாரு ஒரு வாரம் ஆளே காணுமே வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு அன்பு மிக்கவர்களே ஆண்டவருடைய அருட்துணையால் ஒரு உபகாரி ஒருவருடைய நற்காரியத்தால் பெங்களூருவில் விவேக் நகரில் இருக்கிற இன்ஃபென்ட் ஜீசஸ் குழந்தை இயேசுனுடைய தேசிய பேராலயத்தில் ஒரு வாரம் இறை வார்த்தையை எடுத்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அன்புமிக்கவர்களே அந்த ஒரு வாரமும் குழந்தை இயேசுனுடைய அந்த திருத்தலத்தில் பலிபீடத்தில் பலி செலுத்துகிற பொழுது உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்தேன் உங்கள் குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபித்தேன் குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிரம்ப உங்களுக்காக ஜெபித்தேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜெபித்தேன் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக ஜெபித்தேன் மற்றும் சிறப்பான விதத்தில் திருமணம் கூடி வர குடும்பங்களுக்காக ஜபித்திருக்கிறேன் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபித்திருக்கிறேன் முதியவர்களுக்காக ஜபித்திருக்கிறேன் காரணம் இவ்வளவு எப்படி பார்த்து சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் எனக்கு வந்து ஒரு கனவு அந்த தேவாலயத்தில் ஒரு திருப்பலியாவது நிறைவேற்றி விட வேண்டும் என்று ஆனால் ஆண்டவர் எனக்கு ஆறு நாட்கள் முழுமையாக இரண்டு திருப்பலி மூன்று திருப்பலி இறைவார்த்தை அறிவித்தல் ஆராதனை நடத்துதல் என்று பல்வேறு ஆசீர்வாதங்களை எனக்கு அவர் புரிந்திருந்தார் ஆகவே இன்றைக்கு குழந்தை இயேசுவனுடைய இந்த விழாவை கொண்டாடுகிற அருமையான தினத்தில் ஏன் வாழ்க்கையில் குழந்தையேசு இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்றால் உங்கள் குடும்பங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்வார் குழந்தை இயேசுவினுடைய அந்த திருக்கரத்தில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் நீங்களும் இந்த அருமையான தினத்தில் குழந்தை இயேசுவிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள் அன்புமிக்கவர்களே நான் சொன்ன குழந்தை இயேசுடைய பேராலயத்திற்கு நான் திருப்பலி ஆற்ற சென்றேன் அந்த பங்கு தந்தையிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்தது ஒரு பொதுநிலையினர் விசுவாசமுள்ள ஒரு நல்ல கத்தோலிக்கர் அவர் எனக்கு கொடுத்த ஒரு அறிமுகத்தை நான் பயன்படுத்தி அந்த ஆறு நாட்களும் இறை வார்த்தையை ஒரு ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வந்திருந்தார்கள் திருப்பள்ளிக்கு இறை வார்த்தையை கேட்பதற்கு எனக்கு கிடைத்த ஒரு அறிமுகத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களுக்கு இயேசுவை நான் அறிமுகம் செய்து வைத்தேன் இறை வார்த்தையை நான் அறிமுகம் செய்து வைத்தேன் அருள் அடையாளங்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன் மற்றும் திருச்சேவனுடைய பாரம்பரியத்தை அவர்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைத்தேன் இப்படி இந்த ஒரு வாரம் நான் அவர்களுக்கு மறைவுரை ஆற்றிய பிறகு அடிக்கடி என்னிடத்தில் பொதுமக்கள் வந்து கடைசியில் சொன்ன இரண்டு விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது எங்களுக்கு இறை வார்த்தையை தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து வைத்த உங்களுடைய இந்த முயற்சிக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இரண்டாவது உங்களை இந்த பேராலயத்திற்கும் இங்கு உள்ள பங்கு தந்தைக்கும் அறிமுகம் செய்து வைத்த உங்களுடைய நண்பருக்கு நன்றி மூன்றாவது உங்களை பெற்று வளர்த்து உங்களுக்கு ஞான பால் ஊட்டிய உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி அப்படி என்கிற அந்த மூன்று காரியங்களை மக்கள் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கொட்டே இருந்தார்கள் அன்புமிக்கவர்கள் இன்றைக்கு முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார் முதல் வாசகத்தில் சாமுவேலுக்கு சிறுவன் சாமுவேலுக்கு ஆண்டவரை அறிமுகம் செய்து வைக்கிறார் அவருடைய குரு ஏலி என்பவர் மூன்று முறை ஆண்டவருடைய குரலை கேட்டு இது ஆண்டவர் தான் என்று உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிறுவனாய் இருந்த சாமுவேல் சாமுவேலிடத்துல பேசும் ஆண்டவரே இதோ உம் அடியான் கேட்கின்றேன் அப்படி என்று அடுத்த முறை இறைவன் உன்னை அழைக்கும் போது சொல் அப்படி என்று ஆண்டவரை அறிமுகம் செய்து வைக்கிறார் ஏலி சிறுவன் சாமுவேலுக்கு அதற்கு பிறகு சிறுவன் சாமுவேல் ஆண்டவரோடு வளர்ந்தான் ஆண்டவர் அவனுக்கு இறைவாக்கு உரைக்கிற பேர் ஆற்றலை கொடுத்தார் அந்த இறைவாக்கு ஒரு நாளும் விழவில்லை அப்படி என்கிற வசனத்தை முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதே போல் நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோமானுடைய இரண்டு சகோதரர்கள் நமது ஆண்டவர் இயேசு இடத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார்கள் அதற்குப் பிறகு அவர்கள் இருவரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து ரபி நீர் எங்கே தங்குகிறீர் அப்படி என்று அவரிடத்தில் கேட்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் ஆண்டவரிடத்தில் சென்றார்கள் அவரோடு வாழ்ந்தார்கள் அவருக்காக இரத்தம் சிந்தி மறுக்கிற அளவுக்கு அவரோடு இருந்தார்கள் என்பதைத்தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதில் இன்னும் ஒரு நிகழ்ச்சியாக அந்த இரண்டு சீடர்களில் ஒருவர் அந்திரேயா நம்முடைய திருத்துதர் பேதுருவனுடைய சகோதரர் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் கெபா அல்லது பேதுரு அல்லது பாறை என்று அழைக்கப்படுகிற தலைமை திருத்தூதர் பேதுருவை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது அவருடைய சகோதரர் அந்திரேயா தான் நாங்கள் மெசியாவை கண்டோம் அப்படி என்று திருத்துதர் பேதுருவிடத்தில் சென்று அவரை இயேசு விடத்தில் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு திருச்சபையில் பேதுரு நீ பாறை உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு திருத்துதர் பேதுரு உயர்த்தப்பட்டார் அந்த பேதுருவையே ஆண்டவருக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் தான் அவருடைய சகோதரர் அந்திரேயா இப்படி முதல் வாசகத்தில் ஏலி சாமுவேலை ஆண்டவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் நற்செய்தி வாசகத்தில் அந்திரையா திருத்துதர் பேதுருவை நமது ஆண்டவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் அப்படி என்றால் இரண்டு கருத்துக்கள் முதலில் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு யாரை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கிறீர்கள் நம்முடைய கோயில்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா திருவிவிலியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா திருச்சபையில் இருக்கிற குருக்கள் கன்னியர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் அடையாளங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா திருச்சபையினுடைய நல்ல விசுவாச புத்தகங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா நல்ல ஒழுக்கங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா நல்ல நண்பர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா நல்ல குடும்ப உறவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோமா அதற்கு மாறாக நம்முடைய பிள்ளைகளை யாருக்கு எதற்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம் என்று ஆன்ம பரிசோதனையை செய்யத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார் நல்லவைகளையும் புனிதமானவைகளையும் உயர்வானவற்றையும் ஒழுக்கமானவற்றையும் மேன்மையானவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தால் நம்முடைய பிள்ளைகளும் விசுவாசம் மிக்கவர்களாக பிறரன்பு மிக்கவர்களாக மன்னிப்பவர்களாக இந்த உலகத்தில் வளர்வார்கள் அதே போல சிறிய வயதில் திருமுழுக்கு நற்கருணை உறுதி பூசுதல் ஒப்புரு அருட்சாதனம் என்கிற அருட்சாதனங்கள் வழியாக தந்தையாகிய இறைவனையும் மகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்மை வழிநடத்துகிற தூய ஆவியையும் திருச்சபை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட தம திருத்துவத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உணர்கிறோமா அந்த தம திருத்துவம் நமக்கு காட்டுகிற வழியில் நடக்கிறோமா அந்த தம திருத்துவத்தின் உதவியை நாம் நாடுகிறோமா அப்படி என்கிற ஒரு கேள்வியோடு இறைவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மில் இருக்கும்படியாகவும் அவருடைய பிரசன்னத்தில் நாம் நடக்கும்படியாகவும் நாம் அவர்களுடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழும்படியாகவும் இறைவன் உங்களையும் என்னையும் தூண்ட உங்களுக்காக செபிக்கிறேன் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்